வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், தனுசு ராசிக்காரர்களுக்கான வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் நவம்பர் 29, 2023 அன்று கன்னிராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் 23, 2023 வரை துலாம் ராசியில் இருப்பார். இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். பொதுவாக சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகமாகும். அளவில்லாத யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். மற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்க யோசிக்கும், ஆனால் இந்த சுக்கிர பகவான் எடுத்த உடனே உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்குவார். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் கண்டிப்பாக ஆசைகள் இருக்கும். உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். குரு பகவான் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசிக்கு செய்யக்கூடிய நற்பலன்களை சுக்கிர பகவான் ஒரே மாதத்தில் அனைத்து நற்பலன்களையும் கொடுத்து அதிவேகமாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிவிடுவார். தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட், லைக், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் நேர்மையானவர்கள். நீங்கள் போய் சொல்லாமல் தவறான பாதையில் போகாமல் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை கொண்ட தனுசு லக்னம் தனுசு ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்குள் புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு 3, சனி; 4, ராகு; 5, குரு; 10, கேது; 11, சுக்கிரன்; 12, சூரியன் செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கடந்த காலங்களில் ராகுவின் பிடியில் இருந்தார் என்பதால் குருவால் உங்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்ட பலன்கள் இதுவரையில் கிடைக்கவில்லை. எனவே உங்களுக்கு சுகமில்லாததன்மை இருந்து கொண்டிருந்தது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் இருந்திருக்காது. வேலை சரியாகவில்லாமல், தொழில் சரியாக இல்லாமல், குடும்ப வருமானங்கள் சரியாக இல்லாமல் கஷ்டப்பட்டு மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். மேலும் குடும்பத்தில் அதிக அளவிலான விரய செலவுகள் இருந்திருக்கும். மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கிர நிலையில் இருந்ததால் உங்களுடைய குடும்பம் தனம் வாக்குஸ்தானமும் வலுவிழந்து இருந்திருந்தது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள் மனவருத்தங்கள் இருந்திருக்கும். இவ்வாறான பலவகையிலும் கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்து நொந்து நூலாய் போயிருந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு தனித்த நிலையில் இருக்கிறார். ஏனெனில் கடந்த அக்டோபர் 30, 2023 அன்று நிகழ்ந்த ராகுகேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள குருவை விட்டு விலகி ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். மேலும் நவம்பர் 4, 2023 அன்று சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். ஆனால் குரு பகவான் இன்னும் வக்கிர நிலையில்தான் உள்ளார். இன்னும் குரு பகவான் பின்னோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் இவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமாகும். சுக்கிரன் நவம்பர் 29 வரை நீச்சமாக இருந்தார். எனவேதான் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 7.5 சனி முடிந்தும் சனி வக்ர நிவர்த்தி ஆகியும் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்றாலும் குருவோடு ராகு இருக்கும் போது இருந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. சுமார் 60% உங்களுக்கு குரு பகவான் நற்பலன்களை வாரி வழங்குவார். மேலும் சுக்கிர பகவான் நவம்பர் 29ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து கொண்டு உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் நிற்பது சுக்கிரனின் சாரம், அதாவது பரணி நட்சத்திரம். இந்த சுக்கிரன் அற்புதமான லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திர சாரத்தில் நிற்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவானை பார்க்கிறார். எனவே நவம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுக்கு செய்யப்போகும் முதல் விஷயம் என்னவென்றால், மேற்கூறிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வுகளை கொடுப்பார். நீங்கள் இதுவரையில் இழந்த அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தான அதிபதி, பெருங்கொண்ட பணத்திற்கான அதிபதி, உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிபதி. உங்களுக்கு சுகபோகங்களை, லாபங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேயே நிற்கிறார். இங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறார். எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இனி சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். உங்களுக்கான திருமணம் சார்ந்த விஷயங்களை அருமையான முறையில் நடத்தி கொடுப்பார். ஏனெனில் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட புதனும் ஜென்மராசியில் உள்ளார்.
ஆக சுக்கிர பகவானாலும் புதன் பகவானாலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள தனுசு லக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மாங்கல்ய தடை தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும். புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் இருப்பதாலும் குருபகவான் உங்களுடைய சுயஸ்தானத்தை அதாவது கல்விகாரகன் புதன் பகவானை பார்ப்பதாலும் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சுக்கிர பகவான் புதன் பகவானை பார்ப்பதாலும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள், சாதனைகள் பல புரிவார்கள். மாணவ மாணவிகளால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். மேலும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். ஆசிரியர் பணிக்காக போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வில் வெற்றி கிடைத்து வேலை கிடைக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். அரசாங்கத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் டிசம்பர் 16 பிறகு உங்களுடைய சுயஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த தருணத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் பெருமளவில் உள்ளது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு லக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அரசாங்க ஊதியம் கண்டிப்பாக உண்டு. பத்துக்குடையவன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கலாம். தொழிலில் இதுவரையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபங்கள் பெருகி உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை புதன் பகவான் பார்க்கிறார். இரண்டாம் வீட்டு அதிபதி 11 இடமான லாபத்தை பார்க்கிறார். எனவே உங்களுடைய தொழிலில் பெருங்கொண்ட லாபங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட சாதக பலன்களை கொடுக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் ஆடம்பரமான சொகுசான பங்களா போன்ற பெரிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது. ஏனெனில் டிசம்பர் 5 பிறகு ராகுவின் காலில் சுக்கிர பகவான் போகப் போகிறார். ராகு பிரம்மாண்டகாரகன். எனவே நீங்கள் கட்டக்கூடிய வீடு பிரம்மாண்டமான ஆடம்பரமான வீடாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்க பிரச்சனைகள் தீரும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் தனவருமானங்கள் அருமையான முறையில் இருக்கும். இந்த தருணத்தில் நகையோ பொன்னோ பொருளோ கண்டிப்பாக வாங்குவீர்கள். ராகு குருபகவானை விட்டு விலகிவிட்டதால் சுகஸ்தான அதிபதி 11 வீட்டு அதிபதி குருபகவானை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இறந்து வந்த உடல் உபாதைகள் மறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நிம்மதியான சுகமான நோயில்லாத வாழ்க்கை அமையும். இந்த காலகட்டத்தில் டிசம்பர் 16 உங்களுடைய ஜென்மராசிக்கு சூரியன் வந்து அமரவிருக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றங்கள் அருமையாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய சுயஸ்தானத்திற்கு வந்த பிறகு நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். மேலும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் கமிஷன் சார்ந்த தொழில் கணக்கு வழக்கு நீதித்துறை நிதித்துறை வட்டி தொழில் நகைகடை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும். ஏனெனில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து சூரிய புதன் ஆதிபத்தியோகம் உண்டாகிறது. மேலும் தொழிலாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். எனவே உங்களுடைய தொழில்களில் லாபங்கள் அபாரமான முன்னேற்றங்களை அடையும். மேலும் இந்த தருணத்தில் ரேஸ் லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். இயல் இசை நாடகம் சினிமா போன்ற மேலும் பல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி இந்த தருணத்தில் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். எனவே உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். மேலும் உங்களுடைய உடல் உபாதைகள் குறைந்து உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி அடையும். இந்த தருணத்தில் இடம் மாற்றங்கள் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக அருமையாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக அளவிலான ஆசைகள் இருக்கும். மனதிற்குள் ஆசைகளை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். கடந்த காலங்களில் நீங்கள் வேலையில் பிரச்சனை பணத்தில் பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் நவம்பர் 29 பிறகு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும். வேலை உத்தியோகம் பிரச்சனை சரியாகும்.
உடல் உபாதைகள் சரியாகும். பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும். வெளிநாட்டு விஷயங்கள் அருமையாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலங்களில் எல்லாமே தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள், கலகங்கள் போன்ற எல்லாமே நிறைந்திருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் மறையும். உங்களுடைய ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டு விஷயங்கள் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலமாக உதவிகள் கிடைக்கும். தலைமை பொறுப்புக்கு செல்வீர்கள். குழந்தைகள் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஆனந்தம் இருக்கும். எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்.